பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சுகமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் வந்து நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்ன என்பதை அநேக சமயத்தில் நம்ம அறிந்து கொள்ளாததுனால தான் சோர்ந்து போகிறோம். நம்ம சின்னதாக நினைப்போம், ஆண்டவர் நம்மை குறித்து பெருசாக நினைப்பாராம். அதனால தான் வேத புஸ்தகத்தில் ஏசாய் 55:9 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்ததாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே என் மகளே, நீ ஒரு காரியத்தை நினைச்சிருக்கிற, நான் இந்த மாதிரி படிக்கணும், இந்த மாதிரி வேலை செய்யணும், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும், எதிர்காலம் இப்படி இருக்கணும்னு ஒரு காரியத்தை சிந்தித்திருக்கிற. உன்னுடைய நினைவுகளை காட்டிலும் உன்னை குறித்து என்னுடைய நினைவுகள் உயர்ந்தது. உன்னை காட்டிலும் பெரிய பிளான் உனக்காக வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நீ ஒரு வழியை தெரிந்தெடுத்திருக்கிறல்ல, இது சரியாக இருக்குமா, நீ குழப்பத்தில் இருக்கிற. உன்னுடைய வழிகளை காட்டிலும் தேவன் உனக்கென்று ஒரு வழியை வச்சிருக்கிறார், அது உயர்ந்தது. உதாரணத்திற்கு, நான் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் அப்போ ஸ்கூல் ஃபைனல் வரும்போது எப்படியாவது டாக்டர் ஆகிடணும், டாக்டருக்கு படிக்கணும், அதுதான் என்னுடைய கனவு, அது என்னுடைய ஆசை விருப்பம், அது மாதிரி இருந்தது. என்னுடைய பெற்றோரும் சொன்னாங்க, சரி நீ பாஸ் பண்ணிட்டா எப்படியாவது ஒன்று நாங்கள் வந்து டாக்டருக்கு படிக்க வைக்கிறோன்னு சொல்லி, அந்த எதிர்பார்ப்போடு தான் நான் வந்து படித்து கொண்டிருந்தேன். அப்போ என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை, என்னுடைய நினைவுகள் என்னை குறித்து டாக்டர் ஆகணும் அப்படின்பார். அப்போது அது தோல்வி அடைந்து விட்டார். நான் வந்து அதில் பரீட்சையில் ஃபெயில் ஆனதுனால அந்த படிப்புக்கு போக முடியவில்லை. அது என்னை ரொம்ப பாதித்தது. ஏன்னா நான் நல்லா படித்து அதுக்காகவே பிரயாசப்பட்டு எல்லாம் செய்து இந்த வழியில் தான் போகணுன்னு நினைத்திருந்தேன், முடியலை. ரொம்ப சோர்ந்து போய் ஆண்டுகிட்ட போனபோது அப்போ தான் நான் ரட்சிக்கப்பட்ட வருஷம், நான் ரட்சிக்கப்பட்ட வருஷத்தில் இப்படி தோல்வி அடைஞ்சிட்டேனே. அப்போ ஆண்டவர் சொன்னார், உனக்கு பின்னால் நான் வரமாட்டேன், எனக்கு பின்னால் நீ வரணும், உனக்கு ஒரு வழியை நான் வைத்திருக்கிறேன், அந்த வழியில் நடத்துவேன் என்று என்னோடு பேசினார். எனக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக இருந்தது, என்னை ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கி ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன். நான் டாக்டராக இருந்தால் என்னுடைய நிலைமை என்ன இருந்திருக்கோ யோசித்து பாருங்கள். எங்கள் ஒரு கிராமத்தில் ஒரு பட்டணத்தில் ஆஸ்பத்திரியை கட்டி கொஞ்சம் பேருக்கு மருத்துவம் செய்து கொண்டிருந்திருப்பேன். ஆனால் இன்றைக்கு பெரிய பெரிய டாக்டர்லாம் ஜெபம் பண்ண என்னிடத்தில் வருகிறாங்க, அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்க வைத்திருக்கிறார். டாக்டர்ஸால் குணமாக்க முடியாத வியாதியெல்லாம் உள்ளவர்கள் வந்து ஜெபத்தினால இயேசுவின் வல்லமினால் சுகமாகி போகிறாங்க. உலகத்தின் பல நாடுகளுக்கு ஆண்டவர் கொண்டு போயிருக்கிறார். நான் ஏன் வழியில் நான் நினைத்தபடி என் வாழ்க்கையை அமைத்து கொள்ள நான் முயற்சி பண்ணி செய்திருந்தால் என் வாழ்க்கை ஒரு சின்ன ஏரியாக்குள்ளே முடங்கி போயிருந்திருக்கும். அப்போ தேவன் என்னை குறித்து வைத்திருந்த நினைவுகள் பெரியது. இதே மாதிரி தான் உங்களை குறித்தோம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே என் மகளே, நீ நினைத்திருக்கிற நினைவுகளோட பெரிய காரியத்தை உன்னை குறித்த நான் நினைத்து வைத்திருக்கிறேன், உனக்காக ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறேன், அதை நான் உன்னிலே நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார். இப்போ அடைந்த தோல்வி, ஏமாற்றம், நஷ்ட இழப்புகளை குறித்து சோர்ந்து போகாதங்க. ஆண்டவரே, உம்முடைய வழிகளுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய நினைவுகள் என்னிலே நிறைவேற ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க, போதும், அவர் நடத்துவார். ஒப்பு கொடுக்குறீங்களா? சோர்ந்து போகாதங்க, ஒப்பு கொடுங்க. தகப்பனே, உம்முடைய வழிகள் நான் போகிற வழியை விட மேலானவைகள், உம்முடைய நினைவுகள் என் நினைவுகளை விட பெரிதானவைகள், அது நிறைவேறுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சித்தம் பூரணமாக என்னில் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.